நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய தியானத்திற்காக கடந்து போகலாம். இன்று கூட பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நாம் செய்யும் போது எப்படியாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத பல சூழ்நிலைகள் உருவாகிறது. மற்ற ஜனங்களால் வருகிறது, வேலை செய்கிற இடங்களினால் வருகிறது. ஆனால் நம்மை நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தும் போது எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாம் தெரிந்த வசனம்தான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இடைப்பட்டு நமக்கு கிருபையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 4:31 பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, எபேசியன் சாப்டர் 4:31, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இங்கே வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பிட்டர்னஸ், ஒரு கசப்பான ஒரு அனுபவம், ஒரு கோபம், ஒரு மூர்க்கவெறி. கோபத்துல இரண்டு காரியம், ஒன்று சிறிய கோபம், ஒன்று வந்து கோபம் அவர்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவர்களுக்கே தெரியாது. இது வந்து ஒரு மூர்க்கம். இதுதான் ராத் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ஆங்கர் வேற, ராத் வேற. ஆங்கர் வந்து கொஞ்சம் கோபம், ராத் இருந்தேன்னா எதை தூக்கி எறிவாங்க, எதை பேசுவாங்க, என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இப்படியான மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும், அது ஈவில் ஸ்பீக்கிங் என்று சொல்லப்படுகிறது. எல்லா துர்க்கடமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளுக்கு காரணம், முதல் காரணம் நாமாக இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு கசப்பு, வைராக்கியம் இல்லாத ஒரு குழந்தையை போல நாம் இருப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில நாம் அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் அதை சில சூழ்நிலைகளிலே நாம் இழந்து நிற்கிறோம். இன்று நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது யாரிடத்திலும் நாம் கசப்பாகவோ, கோபமாகவோ, எரிச்சலாகவோ, கோபமாகவோ, மூர்க்க வரி கொள்கிற கோபமாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க கடவுது. அல்லேலூயா. யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு நண்பர்களா இருந்தவங்க நம்மோட நண்பர்களாக இருக்க முடியவில்லை. அது கால சூழ்நிலையோ இயற்கையோ, நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு உறவினர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் உறவு முறையிலே சரியாக இருக்கவில்லை. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் மேல் நமக்கு ஒரு கசப்போ, ஒரு கோபமோ எதுவும் இல்லாத ஒரு மனநிலை உருவாக வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம்மளுடைய சந்தோஷத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சமாதானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாம் மற்றவர்களுக்கு வைத்திருக்கிற உறவுகளுக்கு எதிராக எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவ சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாக நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஸோ கர்த்தருடைய நாமத்திற்கு மேன்மண்டாவதாக. வேதம் சொல்கிறது, இவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது. அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறிந்திருக்கிற நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அவங்களும் கோபப்படுறாங்க, அவங்களும் சண்டைப்படுறாங்க, அவங்களும் செய்கிறாங்க, நாமும் செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருப்பதில்லை. சென்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், யாரிடத்திலும் கசப்போக்கோ, எரிச்சலோ, சண்டையோ வைராக்கியமோ. ஆனால் Galatians 5:19 பார்க்கும்போது இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக லூக்காளின் சுவிசேஷம் 6:31, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது அநேக குற்றச்சாட்டுகளை பிரியமானவர்கள் நாம் மற்றவர்களை குறித்து சொல்லுகிறதை விட இங்க பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கடன் மனைவி அன்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அன்பு கிடைக்கும். அல்லேலூயா. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் மனைவியை வாடி போடின்னு பேசுவாரு, அவங்க வந்து பணிந்து குனிந்த ஐயா என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வர.
எப்படி எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு நல்லா தான் இருக்கு, அது நடக்கிற விஷயமா? பிரியமான தேவை பிள்ளைகள், அநேகருடைய வாழ்க்கையில அவங்க என்ன பார்த்து சிரிக்கலாம், நீங்க சிரிச்சீங்களா? சின்ன பிள்ளைங்களை விட குறை கூறுகிற அனுபவத்தில் இந்த பெரியவங்க தேறினவர்களாய் காணப்படுகிறாரு. அல்லேலூயா. ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் இன்வைட் பண்ணிருப்பாங்க, ஒழுங்கா கூடல. அது எப்படி ஒழுங்கா கூடல? ஒழுங்கா வீட்டுல எல்லாரும் வந்து கூடல, அப்படி ஒருத்தர் செய்ய முடியுமா? அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குறை கூறுகிற அனுபவங்கள் மாறும்போது மற்றவங்க எதை செய்ய வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு செய்யும்போது எல்லாமே இயல்பாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ பெரிய மிருகங்களை எல்லாம் சொல்றபடி கேட்க வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய எலிஃபண்ட்டை பார்க்குறோம், அதுக்கு பக்கத்தில் நிற்கிற மனுஷன் எவ்வளோ போல இருக்கும், ஒரு டாய் மாதிரி இருக்கும். அவன் என்ன வேலை பண்ணுறான் அதை வச்சு, எவ்வளோ அனிமல்ஸ். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறான், நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்முடைய நேபர்ஸோ அவங்க நம்மளை பார்த்து பல அவங்க நம்ம பார்த்து ஒரு உறவு கொள்ள வேண்டும் என்றால் பிரியமானவர்களே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அவங்கள பார்க்கும்போது ஹலோன்னு சொல்லணும், குட் மார்னிங் சொல்லணும், இல்லை ஒரு குட் ஈவினிங் சொல்லணும். இப்படி நீங்கள் ஒரு வாரம் சொல்லிப்பாங்க, உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களும் சிரிக்கல, நானும் சிரிக்கல, இது ஒரு நாளும் செட் ஆச்சாரு. அவங்க அந்த பக்கம் தான், இந்த பக்கம் போயிடுவாரு. நம்மளா அவரிடத்துல பேசி பழக வேண்டும். பிரியமானவர்கள், இது வேதம் சொல்லும்போது இயேசு சொல்லும்போது, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் கை கொள்ளுகிற முறைகளிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும், உறவு குடும்ப உறவு முறைகளிலே தெளிவாக காணப்பட வேண்டும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் குறைகள் என்பதே இல்லை. அல்லேலூயா. ஒருத்தர் பேசுறதுக்கு முன்பாகவே நம்ம போய் பேசிட்டா ஒன்றும் இல்லை, அவங்க பேசுறாங்களா பாப்போம். அவங்க இந்த இடத்துல இருப்பாங்க, இப்போ நான் முடிச்சு போறேன், டார்கெட் பண்ணி பேசலாம் பேசலாம், ஒருத்தர் மிஸ் பண்ணா நினைக்கிறோம், போகும்போது யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கள நம்ம விஷ் பண்ணுறோம். அப்போ நம்ம அதில் உடன்பட வேண்டும். நாமும் இருக்கிற இடத்துலேருந்து எளிமை வந்து மற்றவங்கள்ட்ட பிரேசில் நல்லா இருக்கிறீங்களா என்று விசாரிக்கும் போது அவர்கள் அடுத்த நாள் நம்ம இருக்கிற இடத்துல தேடி வந்து நம்மை விசாரிப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் அந்த நடைமுறையிலே வேதம் சொல்லுகிறது. வேலை செய்கிற இடங்களிலும் சரி, சின்ன மனசாக இருந்தால் நம்மை அடுத்த நாள் ஹலோ என்று சொல்லும்போது அவைகள் மாறிவிடுகிறது. அவைகளை சுமந்து போகும்போது நமக்கு தான் அது ஒரு பாரமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக ஒரு வசனம் கூட, நீதிமொழிகள் 29 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அல்லேலூயா. உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது. சில சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது அது மூடனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. அன்னைக்கு ரெக்கார்ட் நடக்கிறதுனால சில சொல்ல முடியல, எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சமீபத்தில் ஒருத்தர் கால் பண்ணாங்க, அவருக்கு கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பேசுறதுக்கு ஒருத்தரை பார்த்தாங்க, அவருக்கு பிடிக்கலன்னு. இப்போ அவங்களுடைய சிஸ்டருக்கு அந்த மேரேஜ் ஒழுங்காகுது. இப்போ இவரை கல்யாணம் பண்ணவருக்கு கோபம், அந்த வழி அவங்க வீட்டுக்கு வர்றாரு, அவர் தான் முதல்ல பிடிக்காதுன்னு தானே போனார். இப்போ இவங்க சொல்லியிருக்க கூடாது என்ன பார்த்தாங்க நடக்கலன்னு. வேதம் சொல்லுகிறது மூடன் இருதயத்தில் இருக்கிறவங்களாம் நினைச்சிடானா வெளிப்படுத்துகிறான், கணவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாங்க. வெளிப்பாடு ரகசியங்களை வெளிப்படுத்துறது கேட்க இனிமையா இருக்கும், சண்டை வரும்போது சரிதான் போக முடிஞ்சு. சிலது ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாங்க, மற்றவங்களை போட்டு அதுல எல்லாத்தையும் விட்டுருவாங்க, கடைசியில் பார்த்தா அப்படி அங்க போய் சேர்ந்துருவாங்க, பாருங்க உங்களை பற்றி இதெல்லாம் சொன்னாங்க. சபைகள்ல பிசாசு இவைகளை சேர்றானா இல்லை மனுஷன்தான் பிசாசா மாறி சேர்றான்றது தெரிகிறதில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். இப்போ எது பாதுகாக்கப்பட வேண்டும், எதை நம்ம இதயத்திலிருந்து நான் வெளிப்படுத்த வேண்டும்? அநேக நம்மளுடைய வாயின் தவறான வார்த்தைகளினாலேயே நமக்கு வேதனைகள் உருவாகிறது. ஒரு காரியம் ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்றால் மனதிலிருந்து நான் எடுத்து அதை அது தேவையில்லாத என்று நான் விட்டுவிட வேண்டும். அதனால் யாருக்கும் வஞ்சகம் பண்ணுகிற அனுபவம் அல்ல.
சோ அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஞானியா இருக்கிறவன் அதை, பட் எ வைஸ் மேன் ஹோல்ஸ், அதை அவன் பாதுகாக்கிற உணர்வுள்ளவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:32 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எழுதி வச்சு நீங்க தியானிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவத்தை தேவன் கொடுக்க முடியும். 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமனாய் இருக்கிறான். ஒரு மனிதன் பலவான் என்று சொல்லுகிறதோ, நான் பலசாலி என்று சொல்லுகிறதோ, அதிக பலன் என்று சொல்லுகிறதோ, அவனை விட யார் நீடிய சாந்தம் உள்ளவராக கோபம் கொள்ளுகிறதற்கு தாமதமா இருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, அப்படியாக ஒரு நீடிய சாந்தம் உள்ளவனை ஒரு உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பலவானை பார்க்கலாம், the mighty man என்று சொல்லுகிறவனை பார்க்கலாம், ஒரு சாந்தம் உள்ளவன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். சாந்த குணம் ரொம்ப முக்கியமானது. அனைவரும் நினைக்கிறது நம்ம சாந்தமா இருந்தா ஒன்னும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் ஆக்டிவா பண்ண வேண்டும் என்று ஏதாவது தவறானது செய்து விடுவார்கள். வேதம் சொல்கிறது, தேவன் ஏற்ற வேலையில் செய்ய நாம் சாந்தமா இருக்கிறதே ஒரு உத்தமமான அனுபவம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமனா இருக்கிறான். அல்லேலூயா. யாரெல்லாம் மனதை அடக்க முடியும்? மனதை அப்படின்னு அடக்கி வச்சிருக்கிறேன். ஆனால் வேதத்துல சொல்லப்படுகிறது, ஒரு பட்டணத்தை பிடித்து அதுல ஒரு பெரிய ராஜாவோ மந்திரியாக இருக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? உத்தமனா இருக்கிறான். அல்லேலூயா. சோ அந்த மனதில் இருந்துதான், நம்மளுடைய மனதில் இருந்துதான் எல்லா விதமான காரியங்களும் கடந்து வருகிறது. மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். சோ இந்த இருதயம், இந்த மனது, இந்த சிந்தனைகள், இவைகளில் இருந்துதான் எல்லாம் சுத்தமாக வெளிவருகிறது. சோ பிரியமானவர்களே, நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக காணப்பட வேண்டும். சோ தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் மதிலெழுந்த பட்டணம் போல காணப்படுகிறான். சோ வேதவசனங்களை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுகிறதுனால் எவ்வளவு நன்மைகள் நடக்கிறது என்று அறிந்து கொள்ளதான் நாம் இந்த வசனங்களை நாம் தியானிக்கிறோம். இந்த கசப்புகள், எரிச்சல்கள், இந்த கோபங்கள், ஈவில் ஸ்பீக்கிங், இவைகளெல்லாம் நம்மை விட்டு மாற வேண்டும். அதே போல மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதே போல உள்ளத்தில் இருக்கிறது எதை யாரிடத்துல எப்பொழுது பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை முறைப்படியாக நாம் செய்யும் போது அவைகள் அது ஆசீர்வாதமாக காணப்படும். அதைதான் சொல்லுகிறது. அது ஞானம் உள்ளவன் அவைகளை அடக்கி வைக்கிறான், ஞானம் இல்லாதவனும் அவைகளை வெளிப்படுத்துகிறான். சோ இது 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 நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக குடும்பங்களில இவைகள் தான் பேசக்கூடாதவைகளை அவர்கள் பேசுகிறதுனால் வருகிற தீமைகளாக காணப்படுகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 7:7 வேதம் சொல்லுகிறது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த கோபம் கொள்ளாத அனுபவம் எல்லாருக்கும் எளிதாக வருகிறது இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் கோபம் கொள்கிறோம். ஆனால் 3 காரியங்களை நாம் கை கொள்ளும் போது எந்த ஒரு விரோதமான மனிதனையும் நாம் நண்பர்களாக்கிவிட முடியும். அதாவது நாம் விரோதத்திற்கு காரணமா இருக்கக்கூடாது அப்படியான சூழ்நிலைகள் உருவானாலும். முதலாவது பார்க்கணும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யார் மூலமாக நமக்கு கோபம் எரிச்சல்கள் உருவாகிறதோ, யார் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குறைவு உருவாகிறதோ, நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகள் செய்ய முடியும். இந்த உலக மனிதன் வேறு விதமான காரியங்களை கை கொள்ளுவான், துஷ்ட மனிதன் இன்னும் அதிலும் வேறு விதமான பொல்லாத காரியங்களை கை கொள்ளுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே அவர்கள் மேல இருக்கிற ஒரு எரிச்சல் குறைகிறது. நீங்க வேணா உங்களுடைய வாழ்க்கையில இப்படியான அனுபவங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் அதை செய்து பார்க்கலாம். இரண்டாவது, பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறதோடு அவர்களை மன்னிக்கிற அனுபவத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை மன்னிக்காமல் நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப நம்ம அது இன்னும் நம்மளை சுற்றி கொண்டுதான் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், இன்னும் அது அப்படி இருக்கும், ஜெபம் பண்ணுவோம், இன்னும் அப்படி இருக்கும். அதுல நமக்கு ஒரு மன்னிப்பு நிச்சயமாக உருவாகிறது. அந்த ஜபத்தோடு கூட கூட நாம் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்காமல் இருந்தாலும் நம்முடைய இதயத்திலிருந்து நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த குடும்பங்கள் பெரிதாகும் போது யாரையாவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க. இப்ப நம்முடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இருக்கிறாங்க, திடீர்னு சொல்லுறாங்க எனக்கு என்ன ஒருத்தர் ரொம்ப கோபமா பண்ணிட்டாங்க. நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க நம்முடைய சகோதரனையும் சகோதரிக்கையும் அவங்க கோபப்பட்டதுனால நம்முடைய மனதில் ஒரு எரிச்சல் வருது. என்ன வருது, ஏன் இவங்க பண்ணினாங்க. ஸோ இப்படித்தான் பிரியமானவர்களே அநேக காரியங்களை பார்க்க முடியும். அப்ப நாம் அந்த மன்னிக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், நம்முடைய பாவங்களினுடைய பட்டியல்களை இட்டு இவைகளெல்லாம் நம்ம எழுதி வைத்து இவைகளெல்லாம் கிறிஸ்து நமக்கு மன்னித்திருக்கிறார். மற்றவங்க அப்படி என்ன தவறு பண்ணிட்டாங்க, ஒரு தவறும் பண்ணல. யாராவது அடிச்சாங்களா, அடிச்சாங்களா, யாரும் அடிங்கல, யாராவது உமிழ்ந்து துப்பினாங்களா, ஒண்ணும். ஏதோ சிந்தனையினாலும் நம்ம ஒரு 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 ஐடியாவை வைத்து நம்ம எதிரிகளை போல நம்ம இந்த பூமியில் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு அறிவின்மையான காரியம் பிரியமானவர்களே. முதலாவது ஜெபிக்க வேண்டும், இரண்டாவது மன்னிக்க வேண்டும், மூன்றாவது முக்கியமான காரியம் அவர்களை நேசிக்கிற ஒரு ஒரு அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஃபர்கிவ்னஸ், அதோடு கூட நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டுமா, இந்த மூன்றும் இணைந்து இருக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:35 நாம் பார்க்க முடியும். Book of Luke chapter 6 verse 35. இங்க பரிசுத்த வேதாகமம் சொல்லும் போது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். கைமாறுனா பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிறது. இவைகள்தான் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. அப்ப என்ன வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களை நாம் அன்பு செய்ய வேண்டுமாம். அன்கண்டிஷனல் லவ், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத அளவுக்கு நாம் அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டுமாம். இப்ப நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல். ஹல்லேலூயா. அநேக சண்டைகளே இந்த பார்ட்டியில தாங்க வரும். நான் இதை பண்ணனே அவங்க எனக்கு இதை பண்ணல அப்படி யாராவது சொல்றது கேட்டிருக்கீங்களா, சும்மா கேட்டிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. உங்களை யாரு பண்ண சொன்னா, நம்ம பண்றதெல்லாம் பண்றது, அங்க கொண்டு விட்டேன், ஏற்பட்ல விட்டேன், அதை பண்ண இதை பண்ண. இன்றையிலிருந்து ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், எதை செய்தாலும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யற பாருங்க, அதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கிஃப்டை கொடுத்தா நமக்கு ஒன்று கிடைக்கும்னு நினைச்சு கொடுக்குறோம் தெரியுமா. அந்த 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 அதில் தான் தோல்வியே வருகிறது. சில வேளையில் ஏதாவது கொடுக்குறத மாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு பாஸ்டர் கால் பண்ணாங்க, நான் ஒரு என்னோட கொடுத்தேன் ஒரு விசிட்டிங் பாஸ்டருக்கு, ஆனால் அதில் ஆஃபரிங் வைக்க மறந்துட்டேன். அவரு போயிட்டார் ஊருக்கு, அப்புறம் திரும்ப அவருக்கு அதை அனுப்பி கொடுத்தோம். அநேக சூழ்நிலையில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அதை ஆகியலை உணர்ந்து கொள்ளுகிற ஞானம் இருக்கும் என்றால் அநேக பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுதலை ஆக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளோட முக்கியம் இது வந்து தமிழ் கலாச்சாரத்தில் தான் இந்த கடினமான காரியம். ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவர் அவரை தானே கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடலையே. சாப்பாடு ரெடினா நம்ம போய் இறங்கி உட்காந்து பிரைஸ் விளாடு வாங்க ஜெபம் பண்ணுவோம் சாப்பிடன்றது ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஒழுங்கு எது இருக்குதோ இல்லையோ அவங்க ஒழுங்காக உள்ளாதுல. அப்புறம் சாப்பிடணும்னு தேவை இருக்கும், வேண்டுமா வேண்டாம் வேண்டாம் சாப்பிட்டு தான் சாப்பிடாம தான் வந்திருப்போம்.
எல்லா ஃபார்மாலிட்டி ஒர்க்கும் பண்ணுறது, கடைசியில் எல்லாம் நமக்கே அது ஒரு மனவேதனையாக காணப்படும். பிரியமானங்களே, அந்த 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 எதிர்பார்ப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்காமல் எவ்வளவா அன்பு செய்கிறோமோ அதற்கு கர்த்தர் பிரதிபலனை கொடுக்கிறார். அவர்களை தான் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதம் அப்படிதானே சொல்லுதுன்னு 15வது வசனத்துல, அவர்கள் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்திருக்கிறாரு. இயேசு சொல்லும் போது நம்மளதான் சொல்றாங்க, நீங்க துரோகிகளா இருக்கும் போதே கர்த்தர் வந்து உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளவு நன்மைக்கு நம்ம நன்றி பிரகாரம் செலுத்தவில்லை, ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையுள்ளவராக இருக்கிறார். இப்படி நாம் ஒருவருக்காக ஜெபிக்கிறதும், பிரியமானவர்களே அவர்களை மன்னிக்கிறதும், அவர்களை அன்பு செய்கிற மூன்று ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையாக இருக்கும் என்றால் நமக்கு என்று எந்த விரோதிகளோ கோபக்காரர்களோ இருக்கிற வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நேரடியாக அட்டாக் பண்ணிக்கலாம். ஊழியக்காரங்களெல்லாம் சிலர் நேரடியாக அட்டாக் பண்ணுவாங்க. அதனால நம்ம அவங்கள ஒன்றுமே நம்ம சொல்ல வேண்டாம், உங்களை மாதிரி ஆளுங்க பணம் பிரிக்காத இல்லையாரான்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஏதாவது அவங்களுடைய எரிச்சலை நம்ம மேலே ஊற்றி விடுவாங்க. இதெல்லாம் நாங்களும் சின்ன இதில் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு காரணத்தை அறியாமைனாலும் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிரியமானவர்கள், இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்களையே நேசித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை வரும் என்றால் இந்த மூன்று காரியங்களையும் நாம் காரியங்களிலும் நாம் தெளிவாக இருப்போம் என்றால் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட கடினமான மனிதர்களையும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக நம்ம வீடு மாறி போக வேண்டாம், அதுக்காக அவங்கள வெறுத்துட்டு போக வேண்டாம். இப்படியான இந்த காரியங்களை எதையுமே நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அனைவரும் மற்றவங்களை மேல குற்றத்தை போட்டுட்டு போவாங்க. நல்ல ஜாப் கிடைச்சிருக்கோம், அவங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு, நல்ல சேலரி சொல்ல மாட்டாங்க, இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல. 10 வருஷம் இருந்திருப்பாங்க, இந்த கம்பெனி பிடிக்கல, அதான் போறோம். அது உண்மை கிடையாது. வேற வேலை கிடைக்கலன்னா ஐயா இங்கதான் இருப்பாரு. இப்படி எதையாவது சர்ச்சை விட்டு போதா, சர்ச்சை பிடிக்கல, வேற ரீசன் சொல்லுங்க. சர்ச்சை பிடிக்கலன்னு ஒருத்தர் முதல் நாள் வந்தானே தெரியும், இந்த சர்ச்சில் என்ன பேசுவாங்க, என்ன பாடுவாங்க, என்ன போதிப்பாங்கன்னு வந்த எல்லா சூழ்நிலையிலும் தெரியும். அது 10 வருஷம் இருந்து தான் ஒருத்தர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இவைகள் எல்லாம் தவறான காரியங்கள். நம்முடைய குடும்பங்கள்லையும் ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை வச்சுட்டு திடீர்னு கணவனை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அது எப்படி 15 வருஷம் சொல்றாங்க, இவ்வளோ வருஷம் இத்தனை வருஷம் பிடிச்சி நல்லா தான் இருந்தது, இப்போ ஏன் பிடிக்கல, உள்ள ஏதோ விஷயம் இருக்குது. அல்லேலூயா. அப்படி மறைச்சு பார்க்குறீங்க. இயற்கை சொல்றேன், ஆனால் இந்த மூன்றே பிரியமானவர்கள் தேவ பிள்ளைகள், மூன்றே நம்ம தேவனிடத்துல நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபிக்காமலே நன்மைகளை கொடுத்துருக்கிறார். உண்மையா, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய சிந்தனைகளில் நம்ம பெருமையாக்கி விடுகிறோம். தனிமையாக இருக்கும்போது ஓ அவங்க அப்படி பேசுகிறாங்களா, இல்லை அவங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இப்படி அந்த மாம்சத்தினுடைய துணி தான் வெளிப்படும். ஆனால் ஜெபத்தில் நம்ம நினைவு கூறும்போது அவைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இவைகள் நமக்கும் ஆசீர்வாதங்க, நித்தியத்துக்கும் ஆசீர்வாதம். இதே பழக்கத்தை நம்ம கை கண்டிருப்பாங்கன்னா அந்த எனிமி லிஸ்ட்ல ஆடாயிட்டே இருப்பாங்க. ஓ இந்த குடும்பம், ஓ இந்த ஃபேமிலி, ஓ இந்த இவங்க, அப்படி ஆடிங்ல லிஸ்ட்ல ஆகிட்டே இருப்பாங்க. அது ஒருத்தர் என்று இல்லை, நம்முடைய குணம் மாறாத வரைக்கும் நமக்குண்டு ஒரு கூட்டங்கள் நமக்கு பிடிக்காதவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. ஒருத்தருடைய பர்த்டேக்கு 60th birthday கொண்டிருந்தாங்க. எல்லாம் சர்ப்ரைஸா இருந்தது. அந்த சிஸ்டர் எப்படியோ சொல்லி உள்ள கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். வந்த உடனே சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறவங்கள மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுருக்கிறாரு. யாருக்கும் புரியலையா, யாரெல்லாம் விடுபட்டாங்களோ தெரியல, அண்ணி மாதிரி எவ்வளோ பேர் விடுபட்டாங்களோ தெரியல. இப்படி அங்கே ஒரு குடும்பம் இருக்கணும். அவங்க அவன் அறியாமல் சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ட்ரன்ஸில் இருந்ததுனால அங்கே ஒரு 50-60 பேர் இருந்திருப்பாங்க, எல்லாரும் பிடிச்சவங்களே கூப்பிட்டுருக்குறாங்க. பிரியமாங்க, நாம் அப்படி ஒருபொழுதும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் ஒருத்தர் இருக்கும்போது அவர்களை நாம் அதிகமாக நேசிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்முடைய மனம் காணப்பட வேண்டும். அதுதான் திரும்ப கொடுக்காதவங்க சொல்ல பர்த்டே பாட்டில் அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளோ ஏழைகளை நம்ம பார்க்கிறோம், அவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வேகமாக நீதிமொழிகள் 21:9 வேதம் சொல்கிறது, சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும்
வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பது நலம். அனைவரும் வந்து பெற்றோர்களை கவனிக்கிறதுல அவங்க வந்து சின்ன பிள்ளையா இருந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, அம்மா சமைச்சு நமக்கு கொடுப்பாங்க. இப்ப அவங்க ஏஜ் ஆகி நம்ம கிட்ட வந்திருப்பாங்க. சோ நம்ம அதை அவர்களை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். அதனாலதான் அநேக பெற்றோர்கள் வந்து இங்கே சொல்றேன், இங்க வந்து ஓல்டேஜ் ஹோம் வந்து அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் மாதிரி அவங்களை கவனித்துக் கொள்றாங்க. இந்தியாவில ஏன் லைக் பண்றாங்கன்னா, ஏதாவது தகாத வார்த்தைகளை பேசுகிறது, ஏதாவது கட் பண்ணி பேசுகிறது. அதனாலதான் கர்த்தரே சொன்னாரு, ஒருத்தன் தன்னுடைய மாதாவையும் பிதாவையும் கனம் பண்ணலன்னா அவனுடைய ஆயுசினாலேயே கர்த்தர் என்ன செய்யறாரு, குறைத்து விடுகிறாரு. அவன் சபிக்கப்பட்டவன், அவன் கல்லறிந்து கொல்லப்படவன். இதுக்கு மேல ஒரு கட்டளையே கொடுக்கவே முடியாது. அவ்வளவாக பெற்றோர்கள் ஒரு தியாகம் செய்து பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சண்டைக்காரியை போன்ற ஒரு ஒரு அங்கலாய்ப்பான ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு எந்த ஒரு மனிதனுக்கும் காணப்படவே கூடாது. எதற்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு டயலாக்கு, அது அப்படி பேசி இப்படி பேச, அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம். சிலருடைய நாவு இருக்கவே செய்யாது. பிரியமானவர்கள், அப்படி இருக்கும்போது மனாந்திரத்துல போயிருப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது. சபைகளிலே தங்கி இருக்க கூடாத காரணம், அந்த சமாதான உடன்படிக்கையும் பிரசன்னமும் ஒரு சபைக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க போறதோட வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் உணர்கிற அளவுக்கு எந்த விதமான ஒரு சிந்தனை செயல்பாடுகளும் சபைகளிலும் இருக்கவே கூடாது. அவர்களது குடும்பத்தை போல நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, சோ இப்படியாக நம்மளை மாற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்ம பகல்ல பாவம் செய்தாலும் இந்த கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கோபம் இருந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக கோபம் தணிந்து கொள்ள வேண்டும். அப்ப சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் கோபம் வந்துச்சுன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, டைம் உடனே உடனே நம்ம நினைச்சதுனா ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு இப்ப தானியலை போல மூன்று முறை ஜெபிக்கிறவங்க, காலையில கோபம் கொண்ட மத்தியானத்துக்குள்ள கோபம் என்ன ஆயிருது, என்ன ஆயிரும், ஒப்புரவாயிரும் இல்லையா. மத்தியானத்துக்கு மேல கோபம் தான் சொல்லிட்டே இருக்கணும். காலையில மத்தியானம் என்னமோ கோபப்படாம நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். இயற்கையாக சூழ்நிலைகளாக வந்தாலும் அதே அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவு செயல்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோ நம்ம யாரை குறித்தோம் குறை கூறுகிற அளவுல நம்ம ஒரு தேவ மனுஷனுடைய சாயல ஒருத்தருமே மாறவில்லை. அதே இருக்கிற தேவன் ஒருவர் தான் மனிதனை நியாயம் தீர்க்க வேண்டும். இன்று சிலர் மேடப்பட்டு பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரும் ஒருவரை குறித்து பேசுகிற அதிகாரம் ஒருத்தருக்கும் இல்லை. ஒரு விஷயத்துல ஒரு மனிதன் ஹீரோ 100% பெர்ஃபெக்ட் ஹீரோவாக இருந்தால் மற்றதுல ஹீரோவாக இருப்பார்கள். ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனிதன் தவறுள்ளவனாக காணப்படுகிறார். அதனால்தான் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த நியாயத்திற்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் அதுல தகுதி உள்ளவராக காணப்படுகிறார். நீ நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், என்னிடத்தில் ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லி யாராவது கை வைக்க முடியுமா? அப்ப நம்ம யாரை குறிச்சு பேசுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவைகளை நாம் இன்று கேட்கிறதுனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் பாதிக்கப்படுகிறது. அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து இப்படியான அநேக காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பழையற்பாட்டு பகுதியில் பார்க்கும்போது 11:30 பார்க்கும்போது, எங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு புசிக்க நல்ல மன்னாவை கொடுத்தார், ஆனால் அவங்க எங்களுக்கு காடை வேணும், இறைச்சி வேணும், நல்ல நீச்சு இதை தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று அவர்களுடைய ரெபலியஸாக போராடினார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எண்ணாகமம் எல்லாத்தையும் எடுத்து படிக்கும் போது எண்ணாகமத்தின் பகுதியில் நீங்கள் அந்த 33 பாருங்கள், அந்த இறைச்சியை அவர்கள் பல்லில் வைத்து அப்படியாக அவர்கள் உண்கிறதற்கு முன்பாக தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டு அவர்களை பட்சித்தது. இதுல என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம், இதுல தேவனுடைய கோபம் வந்து அவங்க வாதைகளினால் தண்டிக்கப்படுகிறதற்கு அவ்வளவு பெரிய பாவம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, 10 அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவன் எகிப்தர்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு வர தேவன் அழைத்து வரும்போது இவர்களுக்கு, இவங்க போகிற தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஆனால் இவர்களுக்கோ முறுமுறுப்பு, முறுமுறுத்து எங்களுக்கு இது இதை இதை சாப்பிடவா, இங்க கொண்டு வந்தீங்க, அதை பண்ணவா, எங்களை கொண்டு வந்தீங்க.
இன்னைக்கு நம்ம அமெரிக்கால வந்து நல்லா இருக்கிறோம். திடீர்னு கர்த்தர் என்ன இப்படி அமெரிக்கா கொண்டு வந்துட்டா பாருங்க அப்படின்னு நம்ம முறுமுறுக்கிறோம்னு வைங்க. நம்முடைய தேசத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம கூட படித்தவங்க எல்லாரும் எவ்வளவு செல்வ புகழ்ச்சியோட இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா இல்லை. அப்போ தேவன் நம்மை எவ்வளவாக நினைவு கூர்ந்து இது உயர்த்தி இருக்கிறார், அதை நாம் ஒரு வார்த்தையின் மூலமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். அது மாதிரி பெற்றோர்கள் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து எல்லாம் செய்வாங்க, அவங்ககிட்ட போய் தேவையில்லாததை பேசுகிறது. இதை கொண்டுதான் இவர்கள் தேவனுடைய சித்தத்தையும் நடத்துதலையும் புரிந்து கொள்ளாமல் தேவனங்களுக்கு கொடுக்கவில்லை என்று முறைகேடாக போராடினார்கள். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறமா அதை நன்றியோட தேவ சமூகத்துல இருந்து அப்படியும் பண்ணல, எல்லாம் பிடி எல்லாம் சேர்த்து அதை பண்ணி இதை பண்ணினாங்க. கடைசியில தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது. இவைகள் கூட நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குணங்கள் மாறாத சூழ்நிலைகளில் தான் இப்படியான வெறுப்புணர்ச்சிகளும் இப்படியான அசுத்த சிந்தனைகளும் பலவிதமான போராட்டங்கள் இறுதியாக அவர்களே அந்த இதில் ஒன்றும் இல்லாமல் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நான் பார்க்கிற வேளையில் எண்ணாகமம் 12 அதிகாரம் 2:4 வசனங்களிலே பார்க்கும் போது கர்த்தர் மோசே இடத்துல பேசும்போது, மோசே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர், அப்ப அந்த மோசே இடத்துல கர்த்தர் பேசுகிறதை குறித்து மீரியம் அவருடைய சகோதரி மீரியம் கர்த்தர் மோசேயுடன் மட்டும்தான் பேசுவாரோ என்று சில காரியங்களை அவர்கள் சொல்லும் போது கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டு மீரியத்தை பாளையத்துக்கு புறம்பாக ஒரு குஷ்டமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆதியாகமத்திலிருந்து வேதாகமத்தை படித்து இந்த வெளிப்படுத்தல் வரை நாம் படித்திருக்கும் போதுதான் இதனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவர் சொந்த சகோதரனாக காணப்பட்டாலும் கர்த்தரோடு இணைத்து பேசுகிறபடினால் தேவன் அதை கவனித்து கேட்கிறார். இவைகளும் அந்த சகோதரிக்கு கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள் தான். அதனால வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. நாம் அதை கவனமாக பேசி செயல்பட கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இப்போ தேவன் அங்கே வரவழைத்து விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது கூட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனிதன் நீடிய பொறுமை, இப்போ அந்த மீறியம் அவங்க நீடிய பொறுமை உள்ளவங்களா இருந்திருந்தாங்கன்னா இதை பேசியிருக்க வேண்டுமா, இதை பேசியிருக்கணுமா, பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று கூட பிரியமானவர்களே அநேக பரிசுத்தவான்கள் கூட ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்க, ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் இன்னொரு ஊழியக்காரன் மூலம் இன்னொருத்தர் மூலம் கிரியை செய்யும் போது இவர்கள் இவருடைய பரிசுத்தத்தை ஒப்பிட்டு பார்த்து அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவைகள் ஒரு சரியான காரியங்கள் அல்ல. அந்த வரங்களுக்கு சொந்தக்காரர் தேவன் ஒருவர், அல்லேலூயா. அவர் அதை கொடுத்து அதை சேர்ப்பிக்கிறார். இப்ப மோசே இடத்துல இருக்கிற கோலை நீட்டுன்னு சொன்னாங்க, அவர் தேவன் அதை செய்கிறார், மோசியின் மூலமாக அதை செய்கிறார். ஒரு காண முடியாத தேவன் ஒரு மனிதரை பயன்படுத்தி இந்த காரியங்களை செய்கிறார். அப்ப செங்கடல் இரண்டாக பிளந்து போகிறது, திரும்ப அந்த 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 தண்ணீர் மூடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், எந்த சூழ்நிலையிலும் ஒரு மற்றவர்களை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மேன்மையாக உயர்வாக கொண்டு வந்து பேச வேண்டும் என்று நாம் ஒருபொழுதும் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற கிருபையின்படியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம் முன்பாக அந்த புதிய பாட்டு பதில தியானித்த இந்த காரியங்களை நம்ம மாற்றிக்கொள்ளும் போது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் நாம் பொறுமையாக இருந்து இருக்கிறது குடும்ப வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று இதை எண்ணாகமம் 13 பார்க்கும்போது 30 வசனத்திலிருந்து அங்கே மோசே மலைக்கு போகிறாரு, இவங்களை ஜனங்கள் அங்கே போகிறாங்க பார்த்தா இல்லை. இந்த பகுதியில் நாம் பார்க்கிற வேளையில் இங்கே வந்து அவர்கள் இஸ்ரேல் கானான் தேசத்தை அவர்கள் சுற்றி பார்க்கும்படி போகிறார்கள். போகும்போது அவங்க போய் சொல்றாங்க, அவர்கள் அவரது ராட்சச ஜனங்கள், நாம் அவர்களால் அவர்களை மேற்கொள்ள முடியாது, அவர்களுடைய பார்வைக்கு நாம் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். அது ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது அவங்க வந்து ஒரு தவறான புரட்சியை ஜனங்களுக்கு சொல்கிறார்கள், த ரூமர்ஸ், பொய்யை சொல்கிறார்கள்.
they spread scary rumors. அது பொய் மட்டும் இல்ல, பயப்படுகிற அளவுல ஒரு பொய்யை சொல்லுகிறாங்க. பிரியமானவர்களே, இது வந்து ஈவில் ஹார்ட் என்று சொல்ல முடியும், இல்லைன்னா அவங்களுடைய ஒரு ஞானமற்ற நிலைமை என்று சொல்ல முடியும். ஆனால் இதை நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கும் போது எது இயற்கையாக ஒரு காரியம் நடக்கவில்லை கவனிக்கிறோமா? இப்போ அடிமைத்தனத்துல இருந்து நான் வந்து விட்டாகி விட்டது, இப்ப திரும்ப எகிப்துக்கு போக முடியுமா? அப்ப என்ன வாய முடியும், பேசாம இருக்கணும், சரியா? அதான் முறங்க, அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்து அங்கெல்லாம் நம்ம போக முடியாது தெரியுமா, அவங்கெல்லாம் பெரிய ஜனங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியாச்சு, எல்லாம் பயந்துட்டாங்க. அப்ப அங்க போனா நம்மள அங்கே காலி பண்ணிடுவாங்க போல, நம்மளை யுத்தம் பண்ணி அதோட முடிஞ்சது. ஸ்கேரி, பயப்படுகிற காரியங்களை சொல்லுகிறது, அது அதை ஒரு புரட்சியாக சொல்லுகிறது. அப்ப நம் முதலாவது நாம் சிந்திக்க வேண்டும், இவைகள் நடக்கிற விஷயங்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏற்கனவே எகிப்தே கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லி அங்க இருக்கிற பார்வனையும் இந்த தேசத்தையும் ஒரு அசைப்பு அசைத்து அவைகளை போட்டுவிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேசத்தை கொண்டு போறாரு. இவங்க சொல்றாங்க அங்க போக முடியாது, இவ்வளவு இவ்வளவு அற்புதங்களையும் செய்து வழி நடத்தினதை குறித்தாவது அவர்கள் அறிந்திருக்க முடியும், இல்லை என்றால் நம்ம இவ்வளவு நாளும் நம்ம ஒரு யுத்தமும் பண்ணலைங்க, நம்ம சமையல் பண்ணி சாப்பிடல, நம்ம எதுவுமே செய்யலை, எல்லாமே கர்த்தர் இலவசமாக கொடுக்குறாரு, ஏதோ வாங்க போயிட்டு இருக்குது, நிச்சயமா இதுலேயும் ஒரு வெற்றி வரும், அப்படியான உணர்வும் இல்லை. இவைகள் கூட ஒரு மனிதன் ஞானமற்ற நிலைமையில இந்த சபைகளிலே சில பயப்படுகிறது காரியங்களை சொல்லுகிறது, பொய்யாக சொல்லுகிறது, உண்மையை பொய்யாய் சொல்வார்கள், பொய்யை உண்மையாய் பேசுவார்கள், அப்படி ஜனங்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள். இப்படியான பயங்கரமான காரியங்கள். அல்லேலூயா. இந்த தீமைகள் தான் வேகமா ஜனங்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது. நன்மையானதை ஜனங்கள் அறிந்து கொள்வது மிகவும் கடினம். இப்போ ஏசியாலேயே ஆசியாவிலேயே ஒரு பெரிய சபை எங்க இருக்கிறது நம்ம யாருக்காவது தெரியுமா? இப்ப சமீபத்தில் நாகாலாந்து என்ற பகுதியில் ஒரு சர்ச்சை கட்டி இருக்கிறாங்க, அந்த போட்டோ வேணா நான் அந்த இமெயில் அனுப்பி சொல்றேன். எத்தனையோ மாடி பிரமாண்டமா எத்தனையோ கோடியில் அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். சாதாரணமான ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் தான். இது பற்றி எவ்வளவோ காணப்படுகிறது, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு எப்போ அப்படின்னு இதெல்லாம் தெரியாது. தேவையில்லாத அவ்வளவு சரக்கையும் இன்று ஜனங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒருத்தன் அடிப்பட்டு காயமாக கிடக்கிறான்னா அவன் எப்படி அடிபட்டுருப்பான், ஒருத்தர் சொல்லுவார் அது மனைவி தான் அடிச்சிருப்பாங்க, ஒருத்தர் சொல்றது இல்லை மகன் அடிச்சிருப்பான், இல்லை ஒருத்தர் திருட போயிருப்பான், இவன் ஜோமண்ணாவை போயிருப்பான், இதை வேலை கிறிஸ்தவ வேலை இன்னைக்கு இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குதுங்க. காலையிலேருந்து நைட்டு வர மீடியாலையும் யாராவது ஒன்றை போடுறது, அதை பண்ணதான் இந்த பயமுறுத்துற பயமான செய்திகளை, தேவனுடைய அபிஷேக ஆசீர்வாத சுகமாக்குகிற வல்லமைகளை மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அப்ப நீ எம்மையா மெடிக்கலை நம்பணும், நம்மையா டாக்டர்ஸை நம்பணும், அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எது மூட நம்பிக்கை? அதை நம்பாமல் இருக்கிறோமே, தேவனுடைய அதிசயங்களை நாம் விசுவாசிக்காமல் இருக்கிறோமே, அதுதான் மூட நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று விசுவாசிக்கிறதை அவநம்பிக்கை என்று சொல்லுகிறதை விட அதை விசுவாசிக்காமல் இருக்கிறதை தான் நாம் அவநம்பிக்கை என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சதுல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அநேக கிறிஸ்துவ வாலிப பிள்ளைகள் கூட கொஞ்சம் படித்த உடனே கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி அது சரியில்லை. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய அபிஷேகம் வந்த நாடு எப்படி இருந்தது? 120 பேர், யாராவது ஒருத்தர் பார்த்த பைத்தியக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க, அவ்வளவாக உரத்த சத்தமும் காற்றுகளும் அக்னி நாவுகளும் அவர்கள் விட்ட கூக்குரல்களும் பாஷைகளும் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அவைகளை நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினால்தான் நாம் அதை சொல்ல முடியும், அப்படியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த ஜனங்கள் வந்து சொன்னார்கள், 10 பேர் சொன்னாங்க நம்ம அங்க போகவே முடியாது. அப்படியாக சொன்னது நிமித்தம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார்கள். இவைகள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். செலவிலும் ஞானம் மிகுந்தவர்களாக இருப்போம், ஆனா என்ன பேசணும்னே தெரியாது. ஒரு ஃபேமிலி வரங்களை ஓடி போய் குடுக்கிட்டு இந்த ரப்பர் பந்து மாதிரி போய் யாராவது கேட்டாங்களா, அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று கேட்கறது, அவங்க சிரிச்சுட்டு வந்தவங்க அந்த சிரிப்பை சட்டம் சில சொல்லுவாங்க, இதை கேட்டாங்க அதை கேட்டாங்க, ஒரு குழந்தை இல்லை அப்படி தெரியுதுல்ல குழந்தை இல்லைன்னு அப்புறம் வர வழியிலேயே டோர்ல விட்டு நாலு கேள்வி, அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் அவங்க சர்ச்சைக்கு வருவாங்களே. ஞானமற்ற செயல்
யாரும் ஒண்ணுமே கேட்டுக்க மாட்டாங்க இவர்களாக போய் பேசுகிறது. பிரியமானவர்கள், இதைத்தான் இங்கே நாம் இவங்க வேலை என்ன, போய் பார்வையிட்டு வர வேண்டும். ஆனால் யாரும் அந்த ஸ்கேரியா நான் நியூஸ் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அது வந்து அவர்களுடைய அபிவிசுவாசம். இன்னொன்று கூட்டு இணைப்பு, அனைவர் சேர்ந்தபடினால் அது உண்மை மறைக்கப்படுகிறது. சரி, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படாது. தொடர்ந்து நான் என்னாகும் அடுத்த பதிலை, 14வது பதிலை பார்க்கும்போது, இங்கே மோசே அவர்கள் மலையில செல்லும்போதுதான் அங்கிருக்கிற ஜனங்களும் போறாங்க. நீங்கள் 40வது வசனத்திலிருந்து 45 வரை பார்க்கும்போது, அங்க அமலேக்கியர்கள் கானானியர்கள் அவர்களை தோற்கடித்தார்கள். பீட் டவுன், அதை தோற்கடித்து அவர்களை துரத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். அனைத்து சூழ்நிலையில தேவன் அனுமதிக்காத காரியங்களை நாம் முன்னிட்டு செய்யும் போது, நாம் தலையிட்டு அவைகளை செய்யும் போது, அங்க தோல்வி மட்டும் தோல்வியிலும் படுத்தோல்வி. நம்ம ஹீரோன்னு சொல்லி போவோம், அங்க ஹீரோ ஆகி ஒன்னு இல்லாம பாருங்க. மோசே போனாங்க, இவங்கள போறாங்க, அவங்க துரத்தி துரத்தி அடிச்சாங்க, எப்படி ஓட்டிருப்பாங்க. ஏதாவது அவசியம் இருக்குதா, பேசாம உட்கார்ந்துருந்துட்டு போலாம். உங்களுக்கு என்ன, பலி செலுத்துற நாள் வருதா, ஆசாரிப்பு கூடத்துல போய் பலி செலுத்த போங்க. பண்டிகை வருதா, எல்லாரோட பண்டிகை என்ன சரிங்க. உங்களுக்கு மேகசம அக்னி சம கருத்து உங்களை நடக்க சொல்றாரா, இடம்பெயர்ந்து போங்க. நடக்கும் ஸ்டே பண்ண சொல்றாரா, எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது செய்யறது இல்லை, எது கொடுக்கப்படலையோ அது செய்யறது. அதனால இங்க அமலேக்கரும் அவங்க எல்லாம் தோற்கடி அவர்களை துரத்தி அனுப்பினார்களா. இந்த வீட்டில் போய் இந்த பதிகளை படிச்சு பாருங்க, அநேக ரெவல்யூஷனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுல நம் தெளிவான சிந்தை உள்ளவர்களாக நாம் காணப்பட தேவன் கிருபை செய்வார்கள். நம்ம நாளைக்கு பழைய பாட்டு காலத்திற்கும் இந்த நாட்களுக்கு என்ன சம்பந்தம். இந்த நாட்களிலும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றாத அனுபவம் இருக்கிறவர்கள் இதே மாதிரி சூழ்நிலையில் தான் சிக்கொண்டு இருக்கிறார்கள். இதே இதே விதமான தலைவீனங்களினால் எதை பேசணும் தெரியாது, தேவையில்லாத கோபம் கொள்றது, தேவையில்லாத சண்டை வைக்கிறது, இப்படிலாம் காணப்படுகிறது. இவைகளெல்லாம் ஒரு பயங்கரமான அறிவின்மையும் எந்த விதமான கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மெச்சூரிட்டியை நமக்குள்ள உருவாகவில்லை என்று தான் சொல்ல முடியும். அதே அனுபவம் தான் பழைய பாட்டு நாட்களிலும் காணப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் என்னாகும் 15வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, அங்கே 1-2-3 வசனங்களில் பார்க்கும்போது, இங்கே கூட அநேக 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் 36 வரை பார்க்கும்போது, ஓய்வு நாளை அனுசரிக்காத குற்றத்தின் நிமித்தமாக. இப்போ ஓய்வு நாளை வந்து நம்ம நினைச்சா சர்ச்சுக்கு போறது, அப்படி ஒரு சர்ச்சு தேவையில்லைங்க. அதுக்காக தேவன் தன்னுடைய ஆலயத்தை திறந்து வைக்கவில்லை. தேவனுடைய ஒழுங்கின்படி நாம் ஓய்வு நாளை கனம் செய்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க பார்க்கும் போது அவன் கல்லறிந்து கொல்லப்பட்டான் என்று வேதம் சொல்லுவது பழைய ஏற்பாட்டு நாளில். ஏன் எதற்கு அது சொல்லப்படுகிறது என்றால், அவர்களுக்கே போஜனம் கொடுக்கப்படுகிறது. இவரு ஓய்வு நாளில் ஏதோ தேவையில்லாத வேலை செய்ய பெறுகிறார். விறகு பிறகு போனார், என்ன பண்ண போனாரா, தேவைதானே அது, அது அது ஒழிச்சு ஓடுறது. சிலர் அப்பதான் லேண்ட்ரி மேட்டு போவாங்க, இங்க ஜபா இருக்கும் அப்பதான் மார்க்கெட்டுக்கு போவாங்க, அங்க போவாங்க இங்க போவாங்க, தேடி வச்சிருக்கிறது எங்க போலான்னு சொல்லி. மழை வர்ற மாதிரி இருக்கு, ஆளை பார்க்க முடியாது. ஸ்னோ வர்ற மாதிரி இருக்கு, ஆளை பார்க்க முடியாது. அதனால பிரியமானவர்களே, இவர்கள் உழைத்து கஷ்டப்பட்டு இவங்க சாப்பிடணும், பிள்ளைகளை பார்க்கணும்னா அந்த ஆள் செய்தது சரி என்று சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒரு பாரமும் இல்லை, அவங்க சும்மா உட்காந்துருக்கணும், போனோம் உட்காந்துருக்கணும், போனோம் உட்காந்துருக்கணும் சொல்றதே செய்யணும், அவ்வளவுதான். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அதனால் கர்த்தர் கோபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும்போது அந்த குறைகளை நாம் செய்யக்கூடாது. சில சூழ்நிலையில நம்ம மிஸ் பண்ற சூழ்நிலைகள் வரும், வேலை நிமித்தம் வரும், சரீர விலையின் நிமித்தம் வரும். ஆனாலும் அதையே ஒரு கொள்கையாக நாம் வைத்து விடக்கூடாது. அவைகளை தான் தேவனுக்கு பிரியமற்றவர்கள் என்றே அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி என்னாகும் 16வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, 3வது வசனத்திலிருந்து இந்த பகுதியை நாம் பார்ப்போம் என்றால், இங்கே அந்த கோரோயின் புத்திரர்கள் எல்லாம் எழுந்து, 3வது வசனத்தை யாராவது வாசிங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கூட்டம் கூடி நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். பாருங்க, இதுல நிப்பாட்டுங்க.
இப்ப ஒருத்தர் சொல்றாரு சபையார் எல்லாம் பரிசுத்தமானவங்க, இந்த ஆரோன் வந்து தன்னுடைய லிமிட்டை பெரிய ஆள் மாதிரி அவர் காட்டிட்டே இருக்கிறாரு. இத சாதாரணமா ஒருத்தர் கேட்டா என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருந்தானே, அப்ப இவரு மட்டும் ஏன் கொஞ்சம் மிஞ்சி போயிட்டே இருக்கிறாரு. சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியலையா? அவங்களுடைய லெவலுக்கு அவங்க பரிசுத்தவான்கள், ஆனால் தேவன் அழைத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறார், அப்போஸ்தலராக அழைத்திருக்கிறார், நியாயாதிபதிகளாக அழைத்திருக்கிறார், ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அழைப்பிக்கேற்ற பணியை அவர்கள் செய்ய வேண்டும். இப்படியாக அவர்கள் குற்றம் சாட்டி அவர்கள் தொடர்ந்து, நீங்க அந்த வீட்டில் போய் படிச்சு பாருங்க, கடைசியில் 31வது வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் எப்படி பிளந்துதான், அப்படியே விரிஞ்சு கொடுத்து பாருங்க. நம்ம ஒரு லிப்ட்ல எப்படி கிள போறோமோ அதுல யாரெல்லாம் போனாங்கன்னா, அதை தொடர்ந்து படிங்க, திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் எல்லா மனிதர்களையும் சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. என்ன கற்றுக்கொள்கிறோம்? 40 நாள் நம்ம போய் ஒரு மலையில இருந்து ஒரு தேவனுடைய உடன்படிக்கையை கொண்டு வர முடியுமா? தேவன் அங்கிருந்தே ஆயத்தம் பண்ணி அந்த மோசியை தெரிந்து கொண்டு வழி நடத்தி அவர் சொல்லுகிறதை மூப்பர்களிடத்துல சொல்லி அதை ஜனங்களிடத்துல சொல்லி அவ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவனிடத்துல இருந்து வருகிறது. இந்த கோரகையின் புத்திர சொல்றாங்க, நாங்க எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், நீங்க என்ன கொஞ்சம் உயர்வா காண்பிக்கிறீங்க? இதனுடைய அர்த்தம் என்ன? இப்படி ஒரு தலைவன் தேவையா? இப்படி ஒரு தலைமை தேவன் யாரோடு இடைப்படுவார்? கொஞ்சம் நீங்க ஆவிக்குரிய மனக்கண்களோடு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இந்த சர்ச் இல்லைனா அந்த சர்ச், அந்த சர்ச் இல்லைன்னா ஒண்ணு இல்லைனா வீட்டுல இருக்கிறோம், இல்லைன்னா கடவுள் யாருன்னு கேட்கிறோம். அன்றைய நாட்களிலே தேவன் நேரிட்டு இந்த ஜனங்களை வேறு பிரித்து அவர் தன்னுடைய பார்வைக்குள்ளாக இவர்களை நடத்தி செல்கிற இந்த காலகட்டத்தில் இவர்கள் எழுப்பி நின்று இப்படியான ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவார்கள் என்றால், எந்த ஆரோனையும் எந்த மோசையும் எழுப்பினாலும் அந்த கூட்டங்கள் எழுப்பி அவர்களுக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒருபொழுதும் இவர்கள் கானானை போய் சேரவே முடியாது. கத்து பார்த்தாரு, பூமி அப்படியே பிளந்தது, எல்லாம் என்ன பண்ணாங்க, உள்ள போயிட்டாங்க. அதோடு அந்த கதை முடிஞ்சது. இவ்வளோ ஒரு வல்லமையான தேவன் திரியமானல்ல, இதை நம்ம கோபம்னு எடுத்துக்கொள்கிறதை விட தேவ பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய உடன்படிக்கைகளை நடந்து கொள்ளுகிற முறைகளில் வருகிற தவறுகளை நாம் இதில் பார்க்க முடிகிறது. அதனால தான் வேதத்தை அதிகமாக கற்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும். வேதத்தினுடைய முறைமைகளை அதனுடைய ஆழமான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே, தேவன் நமக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரோ அவைகளை நாம் சரியாக ஆழமாக நாம் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அதில் தோல்விகள் கடந்து வருகிறது இல்லை. ஆனால் ஊழியம் என்று சொல்கிறது ஒரு பயமான காரியம் அல்ல, பரிசுத்தமாக வாழ்கிறதும் தேவன் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். தன்னுடைய அப்போஸ்தலர்களை சொல்லும்போது, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ உபதேசம் பண்ணுறவங்க தேவன் சொன்னதை தான் உபதேசம் பண்ணுகிறோமா, தேவன் சொல்லாததை உபதேசம் பண்ணுகிறோமா? இதிலே நாம் தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவைகளை தான் நம்ம கல்ட் என்று சொல்லுகிறோம். இவைகள் வேதத்திலே ஆதாரம் இல்லாதவைகள், வேதத்திலே உட்படாதவைகள், தேவனால் போதிக்கப்படாதவைகள் என்று நம்ம சொல்லுகிறோம். பிரியமானவர்கள், அந்த அளவுக்கு அந்த பூமி பிளந்து போக வேண்டிய அளவிற்குரிய குற்றம் தானா என்று நாம் நினைக்கும் போது, ஒரு தலைவன் இல்லாமல் இவ்வளவு லட்சம் ஜனங்களை, அன்று காவல்துறை கிடையாது இல்லை என்றால் நம்மளை போன்ற வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிட்டு தனியா வாழுகிற அனுபவங்கள் கிடையாது, அந்த ஜனங்களுக்கு கலாச்சாரம் கிடையாது, படிப்பறிவு கிடையாது, இவ்வளவு ஜனங்கள் கடந்து போகிற இருளான பகுதிகளிலே பாலைவனத்துல வனாந்திரத்துல போகும்போது தேவர் அப்பப்போது பேச பண்ணி அவங்களுக்கு அவங்க விருத்து சிந்தனம் பண்ணப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சொந்த ஜனங்களாய் மாற்றப்பட்டு அவர்கள் வேறு பிரித்து போகும்போது, இப்படியான அந்த முக்கியமான வேளையில கர்த்தர் பேசுகிற முக்கியமான வேளையில, கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற முக்கியமான வேளையில அப்படியாக எழும்புகிறதை கர்த்தர் ஒரு பொழுதும் விரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்க மாட்டேன் சொல்லலாம். சில நன்மை செய்கிறோம் நினைத்து நாம் தீமையை
செய்து விடக்கூடாது. ஸோ எல்லாத்திலும் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். புதிதாக ஒரு திருச்சபை வருகிறதுனால் நாம் அதை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க வேண்டும். புதிய ஊழியர் செய்கிறவர்கள் இருந்தால் நாம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஜெபிக்க வேண்டும். இது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களை, பாடல் ஆராதனை பண்ணா அது ஜனங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அது பண்ணா பிடிக்கிறது இல்லை, இது பண்ணா பிடிக்கிறது இல்லை, டிவி மினிஸ்ட்ரி பண்ணா பிடிக்கிறது இல்லை. அவ்வளவு விதமான ஒரு தாழ்வான நிலைமையில இருக்கிறதுனால இந்த புதிதாக கர்த்தருக்குள்ள வருகிறவருடைய நிலைமை நினைத்தாலே கடினமா இருக்கிறது. நல்ல போதிக்கிற சபைகள் இல்லாத சூழ்நிலையில இன்று இந்த மீடியா மூலம் வருகிற சின்ன சின்ன தாக்குதல்களை தாங்கி கொண்டு ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறது கடினமாய் காணப்படுது. இதை பார்க்கிற நீங்களும் எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு துரோகமான காரியங்களை நான் செய்யவே கூடாது. தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் எந்த சபையானாலும் அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. இது பாருங்க, அநேக திருச்சபையினுடைய காரியங்களை போலீஸ் ஸ்டேஷன்லயும் அதிலேயுமாக இருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்து அவ்வளவு மனவேதனையா போச்சுங்க. அந்த டிவியில் ஏதோ ஒரு லேடி வந்து கேட்குது, உங்கள் பிஷப் என்ன பண்ணாரு, அவங்க வர வேண்டிய அவசியம் இருக்கா, சபைக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்குதா, ஒரு புரஜாதியார் வர வேண்டிய அவசியம் இருக்குதா, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, தேவன் அறிந்தவங்களா, அவங்களை சபைன்னு என்றால் எதுன்னு தெரியும் சொல்லுங்க. அமெரிக்காவில் இல்லை, எங்கேயோ நடந்தது சொல்கிறேன். அப்போ அதற்கு யாருக்கு அப்பசனாய் பவுல் சொல்கிறா, உங்களில் நியாயம் தீர்த்து வைக்க ஒருவர் இல்லையா. ஒரு திருச்சபை என்பது என்ன, தேவனை மையமாக கொண்டு தேவ பிள்ளைகள் கூடுகிற ஒரு ஐக்கியம் தான் திருச்சபை. அதுல எத்தனை பேர் இருந்திருக்கிறோம், அதுக்குள்ள இருக்கிற மாதிரி சண்டை, அதுக்குள்ள இருக்க சச்சரவு. இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவினார், நமக்கு அந்த மனப்பான்மை இருந்தால் அங்கே ஒரு பிரச்சனையும் வருகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்கள், இப்படியான தவறுகளை கூட நடக்கிறது. அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நம்மை சரி செய்து கொள்ளும் போது எவ்வளவு நன்மைகள் உருவாகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல எண்ணாகமம் 21:5-6 பார்க்கும்போது, மன்னாவை அற்பமாக எண்ணி அவர்கள் முறுமுறுத்தபடினால் வெள்ளி கொல்லிவாய் சர்ப்பம் வந்து அவர்களை கடித்துதான். 10:25 மோவாபிய ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணும்படியாக அவர்கள் போனபடியினால், பிரியமானவர்களே, அவர்கள் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார்கள். இப்படியாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உருவாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபை செய்ய வேண்டும். எல்லாரிடமிருந்தவனமாக கர்த்தரை பந்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இடைப்பட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. பரிசுத்தமான பிதாவே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு பிரியமற்றவைகள் எது இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாம் அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கிருபை செய்வீராக, நீர் இறக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகிமையான பிரசன்னம் எங்களோடு இருக்கு ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நம் கர்த்தரை பதி